உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவது உண்டு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட வேதனை, நான் சிந்தும் கண்ணீர் இந்த பூமியை சென்றடைந்தால் பூமிக்கு துன்பம் நேரும். அப்படி ஒரு நிலை வராமல் எனக்கு சக்தி கொடு, என் கண்ணீர் இந்த பூமியில் சென்று விழ வேண்டாம் என்று. பெண் தன் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக பல பாடல்களை பாரதி எழுதியிருந்தால் கூட இந்த பாட்டு பிரதிபலிப்பதாக நான் உணர்கிறேன். ஆதிமங்கை, வீரமங்கை, சாதனை பெண், தியாகமங்கை, வரலாற்று மங்கை, சரித்திர மங்கை, இப்படி சாமானிய பெண் வரை ஒரு நீண்ட நெடிய வரிசையை பார்த்தோம். ஆதிமங்கை மாதங்கர்களால் மாதங்கி என்று அழைக்கப்பட்டு மிகவும் மதிப்புடனும் பேரன்புடனும் நடத்தப்பட்ட காரணத்தினால் மகிழ்ந்து அவளுடைய வேர்களை இங்கு மிகவும் ஆழமாக பதித்து வைத்த காரணத்தினால் இன்று நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, பெண் குலம் இன்றளவும் இங்கு நிலைத்து நிற்கிறதோ என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் பெருமைப்படத்தக்க மாதங்கிகள் இங்கு இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வேர்கள் எங்கு இருந்தது என்று அறிந்தால் பெண்களுடைய பயணம் எளிதாக இருக்குமோ என்ற சிந்தனையிலேயே நான் யார் என்பதை கேட்க ஒவ்வொரு பெண்ணும் முனைய வேண்டும். அதற்காக அவள் விரும்ப வேண்டும். இந்த காரணத்துக்காகத்தான் பெண்ணின் பெருமை இங்கு இவ்வளவு தூரம் வந்தது. சாதனை பெண்கள், சாதனை செய்வது என்று சொன்னால் அதற்கு பணபலம் வேணும், படைபலம் வேணும், பின்புலம் இருக்கணும், இப்படியெல்லாம் ஏதோ இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே தேவையில்லை. அதற்கு சான்றாக மூன்று பேரை நான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சின்ன பிள்ளை அம்மாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு எளிய பெண். 1980களில் தொழில் கூலி தொழிலாளிகளுக்கு வேலையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது களஞ்சியம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து 1990களில் 240 களஞ்சியம் அமைப்புக்கு தலைவியானாங்க. இந்த அம்மா வாங்காத விருதுகளே கிடையாது. பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கைகளால் பத்மஸ்ரீ விருது, பொற்கிளி விருது, அவ்வை விருது, ஜானகி தேவி விருது, இன்னும் மத்திய மாநில அரசுகளுடைய அனைத்து விருதுகளையும் தன் கொசுவத்தில் சொருவி கொண்டார் இந்த தாமர மங்கை. அடுத்ததா தன்னுடைய உடலையே கோவிலாக பாவித்து அதையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக்கி 98 வயதில் கூட தன்னால் தன் உடலை வளைத்து எல்லா விதமான ஆசனங்களையும் செய்ய முடியும், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு ஒரு தூண்டுகோளாக அனைவருக்கும் உதாரண மங்கையாக விளங்கியவர் நானம்மா. கர்நாடக மாநிலத்திலே சாலை ஓரங்களில் ஒரு பகுதியில் 8000 மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து தன் குழந்தையை போல் வளர்த்து எடுத்த திம்மக்கா என்ற 108 வயதான மூதாட்டி. இவர் கர்நாடக அரசில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஒருவரிடமே நேரடியாக சென்று மனு கொடுத்து சாலையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி சாலை பணிகள் அகலப்படுத்தும் வேலைகளை செய்யப்போகிறார்கள் என்று அறிந்தபோது அந்த திட்டத்தையே தடுத்து நிறுத்திய
பெரும் சக்தி கொண்ட ஒரு பேராற்றல். அமெரிக்க சுற்றுச்சூழல் அமைப்பின் கிளை ஒன்றுக்கு இவரை கௌரவிக்கும் விதமாக திம்மக்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னான். இதை விட என்னங்க வேணும்? பத்மஸ்ரீ விருது இந்த மூன்று பெண்மணிகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பெருமை, இவர்களுக்கு என்ன பின்புலம் இருந்தது, அதை சாதனை செய்வதற்கு என்ன தேவை, சக்தி தேவை. அந்த சக்தி சாதனை பெண்களுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும். அது நமக்கு இந்த சாதனையை செய்வதற்கு வழிகோடும் என்ற ஒரு செய்தியையும் இங்கு கூறி, அடுத்ததாக சாதனை பெண்கள் ஏதோ அப்படியே லக்கில் வந்துடுறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறது தவறு. ஆதி மங்கைக்கு அப்புறம் வந்த எல்லா பெண்களுமே கடுமையான போராட்டம், பல வழிகள், பல தடைகள், பல அவமானங்களை கடந்துதான் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் நியூஸ் பேப்பருக்கு ஒரு செய்தி, ஊடகங்களுக்கு ஒரு செய்தி, காவல் நிலையங்களுக்கு ஒரு வழக்கு, நீதித்துறைக்கு ஒரு குற்ற வழக்கு. இப்படி அன்றாடம் பெண்களுக்கு நிகழும் துன்பங்கள் சொல்லி மாளாது என்ற அளவில் இது பெருகி கொண்டே செல்வது எங்கு சென்று முடியும் அப்படிங்கிறத உணர்ந்ததால் இந்த பெண் குலத்தின் நானும் ஒரு அங்கம், ஆகவே இதன்பால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கருணை, இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது, அந்த தீர்வை நாம் பேசி அதை நிலைநாட்டினோம் என்று சொன்னால் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு விடலாம் என்ற உண்மை புரிந்ததால் இந்த சிந்தனையை நான் இங்கு பதிவிடுகிறேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சாட்சி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைத்து வெற்றி தந்த போராட்டம். அப்போ போராடணுமான கேட்காது, போராட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம போராடினதெல்லாம் போதும். சிம்பிளாக ஒரு ரெண்டே ரெண்டு தீர்வுகள் இருக்குது, அதை நம்ம செயல்படுத்தினாலே போதும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வெற்றியடைந்தது என்பது போராட்டத்தினால் அல்ல, அது பல பேருடைய ஒன்றிணைந்த எண்ணம், ஒருமித்த கருத்து, கூட்டமைப்பால் வெற்றி கண்டது. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் தாட்ஸ். இதை போலவே இதற்கும் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி ஒரு கைகோர்க்கும் நிலை உருவானால் இங்கு கண்டிப்பாக அது நிறைவேறிய தீரும். இதை பேசாமல் எப்படி வச்சிருக்கிறது? பேசினால்தானே தீர்வு கிடைக்கும். பேசுறதுனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொன்னால், பேசிட்டே இருந்தால் நடக்காது, செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பயிற்சிகளை நாம் எடுக்கணும், எல்லாரும் ஒன்று சேரணும், அதற்கான வழிகள் நாமளே அமைக்கணும். திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டது என்று சொல்ல விரும்புகிறேன். அதே போல அந்த விவசாயத்துக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் விதைநெல். அந்த வேளாண்மைக்கு விதைநெல் எப்படி முக்கியமோ அதே போல இந்த சமுதாயத்துக்கு, இந்த பூமிக்கு பெண் மிகவும் அவசியம். அந்த விதை நெல்லை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பூமியில் சுபிச்சம் ஏது? நண்பர்களே, இதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றுவதை, அந்த கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மற்றவர்களுக்கு காணும்போது உத்வேகம் அளிப்பதாக, இதுக்கு தீர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த நல்ல முயற்சியை மேற்கொள்வோம். இறுதி பகுதியான அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை
நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.